இவருக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. ஆனா மேல நாட்டில எல்லாம் பார்த்தேன்னா உண்டு. எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்காத இருக்கலாம், சயின்ஸ் பிடிக்கும், எக்கனாமிக்ஸ் பிடிக்கும், தாராளமா அந்த எலக்டிவ் சப்ஜெக்ட் எடுத்துன்னு படிக்கிறதுக்கு விடுவா. அப்ப அங்கேயும் எஜுகேஷன் ஓப்பன் அண்டு. சில விஷயத்துலலாம் நம்ம நல்லத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், பல விஷயத்துல தீயதா இருக்கிறத எடுத்துக்க கூடாது. ஏன்னா படிப்புன்னா நான் விருப்பப்பட்டதை படிக்கணுமே தவிர என் தலையில எனக்கு இதுதான் படிக்கணும் திணிக்கப்படுகிறது, இதுதான் படிக்கணும்னா அப்ப மெஷின்ல வந்த ப்ராடக்ட் மாதிரி தான் மக்கள் இருக்க போறாளே தவிர கடைசியில் இப்ப என்னாச்சு, ஓஹோன்னு லட்சக்கணக்கான ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெரிய பெரிய நிறுவனத்தார்லாம் இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா, இவா யாரு எம்ப்ளாயபிளாவே இல்லை, இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, கம்பெனியில எடுத்துப்பியான்னா இல்ல இவாளுக்கு எம்ப்ளாய்மெண்டே சரியா பார்க்க தெரியல, இன்னும் 1 வருஷம் ட்ரைனிங்க்கு போயிட்டு வாங்கோ. சாமி இப்ப 4 வருஷம் என்ன படிச்சேன்னால் அது ரொம்ப டிசிப்ளின்டு படிப்பா இருக்கு, ஏதோ என்ட்ரன்ஸ் தாண்டியாச்சுன்னா உள்ள போயிடுறா, அப்படி ஒன்றும் படிப்புக்குன்னு படிச்சதா தெரியல, பரீட்சைக்குன்னு படிச்சதா இருக்கு. ஆக இந்த சிஸ்டம் ஒத்து வராது, எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தணும் என்ன எழுதிட்டார்கள். இப்போ பத்திரிகையில எல்லாம் வந்தாச்சு, இதை பார்க்கறச்சே தான் நமக்கு பொறி தட்டினா போல தெரிஞ்சுக்கணும். ஓ நம்ம விருப்பப்பட்டு ஓப்பன் ஹேண்டடா நீங்க என்ன பிடிச்சிருக்கோ படிங்கோ, ஒன்னு இதுல நிர்பந்தம் கிடையாதுன்னு வேத படிப்புல என்னைக்கோ சொல்லி கொடுத்தார்களே, நாம அதை பின்பற்றாமல் எங்கெங்கோ போய் இன்ன மாதிரிதான் ட்ரெஸ் போட்டுக்கணும், இன்ன மாதிரிதான் புஸ்தகம், இன்னார் பிரிஸ்கிரைப் பண்ண புஸ்தகம் தான், அதுல பாடத்தினுடைய கடைசியில கேட்டுக்கிற கேள்வி மட்டும்தான், அதுக்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம், பழைய 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு போட்டுனா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு போயிடும். எத்தனை ஃபுளா பத்தில இந்த ஒவ்வொரு சிஸ்டமா பார்த்துன்னு போனா நம்ம பழைய நாள திண்ணப்பள்ளிக்கூட திட்டமும் சரி, குருகுல திட்டமும் சரி, இன்னும் எவ்வளவோ உயர்ந்தவை. இன்னைக்கு அரசாங்கத்தில இருந்து 1 வாத்தியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்களை குறைச்சின்னு வரா. இப்ப நீங்க பல படம் கிராம பள்ளிக்கூடங்கள் போனா 1 வாத்தியார் 1 கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அதே நகரப்புறத்துல வர வர கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, 40 ஸ்டூடெண்ட்ஸ், 30 ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப வசந்த இன்ஸ்டிடியூஷனா 1 வாத்தியாருக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன், வேத அத்தியனத்தும் போது 1 வாத்தியார் 8-10 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வச்சுக்க மாட்டார். அப்படின்னா எவ்வளவு இண்டிவிஜுவல் கேர் இருக்கும், 1 வாத்தியாருக்கு பிள்ளை பண்றது அத்தனையுமே தெரிய போறதே, அவர் அப்பா இருந்து எப்படி பண்ணுவாரோ அத போல மாணவனுக்கு பள்ளி கொடுப்பார். ஆனா இந்த ஆபத்து எங்க தெரியுமா வந்தது, இந்த தன்னப்பள்ளிக்கூட முறைதான் பாரத தேசம் முழுக்க இருந்தது. ஆங்கிலேயர்கள் நம்மை கட்டுப்படுத்துவதற்காக வந்தார்கள், எப்படி இந்த நாட்டை நம்ம வசத்துல கொண்டலாம் என்னன்னு பெரிய படிப்பு மேதைகள்லாம் இந்த ஊருக்கு வந்தா பாரத தேசத்துல சுத்தி பார்த்தார்கள். கடைசியில கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமோ, இந்த ஊர்ல இருக்கிற குருகுலவாச முறை, இவர்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இது இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மால இந்த நாட்டை ஆள முடியாது, இத உடைச்சு மொத்த பேரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்காத்தணும், நம்ம சொல்றத படிக்க சொல்லணும், டிசிப்ளினோட இருக்க சொல்லணும், அப்பதான் இந்த நாடு நமக்கு அடிமை நாடாகும் என்று அவர்கள் கூறினார்கள். அன்னைக்கு நாம இழந்துட்டோம், ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆப்ஷன், நாம படிக்க நினைத்ததை படிக்க முடியறதானால், ஆனா மேல நாட்டுல முடியறது, நம்மள வசப்படுத்துறதுக்காக அவர்கள் நம்மை கொண்டு வந்து இப்படி போட்டு கட்டி வச்சுட்டா, நாம் அதுல இருந்து வெளியில வர வேண்டாமா, நாம் விருப்பப்பட்டதை படிக்க வேண்டாமா, ஓப்பன் ஹேண்டடா இருக்க வேண்டாமா. இதுதான் ஆன்மீகத்துக்கும் லௌகிகத்துக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு. லௌகிகத்துல எல்லாமே டிசிப்ளின் தான், ஸ்ட்ரக்சர்டு தான், வாஸ்தவம் தான், ஆன்மீகத்துல அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஏனெனில் மனிதன் ஒருத்தனை போல மற்றொருத்தன் இல்லையே, எதற்கு அத்தனை பேரையும் ஒரே பாடம் படிக்க சொல்ல வேண்டும், ஒத்தனுக்கும் வெவ்வேற மூளை, வெவ்வேற மனசு, ஐக்யூ லெவல் வேற, அப்ரிங்கிங் வேற, இத்தனை வேறையா இருக்குச்சே, ஏன் மொத்த பேரும் போய் ஒரே கிளாஸ்ல உட்காந்து ஒரே பாடத்திட்டத்தை படிக்கணும்னால் இது என்ன நியாயம். அப்ப வெவ்வேறு இடத்துல இருக்கிற ரா மெட்டீரியல் எடுத்து ஒரே மெஷினுக்குள்ள போட்டு ஃபைனலா ஒரே ப்ராடக்ட் வெளியில பண்றோமே, அதேதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாம எல்லாம் ப்ராடக்டா இல்ல மனுஷர்களா, அதை நன்கு ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குன்னு ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, விருப்பம் இருக்கு, அது கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னத்துக்காக தெரியுமா இது இத்தனையுமே சொன்னேன், இந்த இந்த சிஸ்டம்னா கிளியரா இருக்கு சுவாமி, ஆனா நீர் சொல்ற இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கிளாரிட்டியே இல்லைன்னு சொல்லுவேன். ஆமா ஏன் தெரியுமா கிளாரிட்டி இல்ல, மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளவுதான் புரியும், இதை மட்டும் கத்துங்க போறோம், இதுதான் இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்றது. ஆனா வேத எஜுகேஷன் அப்படி இல்லை, உனக்கு இருக்கிற ஞானம் எவ்வளவு தெரியுமா, இத்தனை ஆப்ஷன் தரேன், நீ என்ன வேணும்னாலும் கத்துக்கோ, உன் விருப்பம். இத சொன்ன உடனே நம்ம கொஞ்சம் அதிர்ந்து போடுறோம், ஆடி போடுறோம், ஏன்னா எனக்கு எப்பவுமே ஒரு புஸ்தகத்தை கையில கொடுத்து இத போய் மனப்பாடம் பண்ணிட்டு வா, கடைசியில் இருக்கிற கேள்விக்கு ஆன்சர் எழுது, இப்படி சொல்லியே நான் வளர்க்கப்பட்டிருக்கேன்.
உனக்கு சப்ஜெக்ட சொல்லி கொடுக்கறேன், அப்புறம் மகனே உன் சமத்து. இப்படி சொன்னா நமக்கு புரியவே மாட்டேங்குது. இதுதான் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னாலே நமக்கு ஆபத்து. மானிட்டர்ட் ஸ்டடி தான் நமக்கு பண்ண வருதே தவிர, யாரானு ஒரு வாத்தியார் உட்காரணும், அவரை வச்சுன்னு படி 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 படிப்போம். இதுதான் புஸ்தகம், இதுதான் கல்வி, இத்தனை நாள் திட்டம், நீயா உட்காந்து படி, விருப்பம் இருந்தா படி. அப்படின்னா நம்மள முக்காவாசி பேர் படிக்க வரவே மாட்டோம். இதனால் தான் பக்தி நமக்கு புரிய மறுக்கிறது. பக்திங்கிறது ஓபன் ஹேண்டட், அது ரொம்ப திறந்த புத்தகம். நாம விருப்பப்பட்டபடிதான் பக்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நம்ம விருப்பம்னு விட்டதுக்கு பெருமை என்ன தெரியுமோ? உன்னை மதிக்கிறேன், உனக்கு ஞானம் இருக்கு, உன்னை மனுஷனா நினைக்கிறேன், நீயா விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள். இது பெருமாள் சொல்றார். ஆனா நாம என்ன சொல்றோம்னா, எங்களை மொத்த பேருக்கு ஒரு மந்தையில போட்டு அடைச்சிடுங்களேன், இதே போல படிக்க வைங்களேன், இப்படி இருந்தா தானே ஸ்கேல வச்சிருந்தா தானே எங்களுக்கு புரியுறது, இதுதானே ஸ்ட்ரக்சர்ட் எஜுகேஷனா இருக்கு, இது வசந்ததா இருக்குனால் இனிமே நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இது எதனால ஏற்பட்டது, அது எதனால ஏற்பட்டதுன்னு ரெண்டையுமே சொல்லிட்டேன். இப்பவும் எனக்கு அதுதான் பிடிக்கிறது, இன்னும் நான் குற்றம் தான் சொல்லிட்டு இருப்பேன்னா. இப்போ மாடர்ன் எஜுகேஷன் தாராளமாக படிப்போம், நானும் படித்தவந்தான், நீங்களும் படித்தவந்தான், அதை நான் ஒன்றுமே சொல்ல வரல. ஆனால் அதோட கம்பேர் பண்ணி, அதோட ஒப்பிட்டு பார்த்து வேத படிப்பையோ பக்தியை பற்றியோ குறை காணுவது கூடாது. இது எதனால இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கு, அது எதனால ஓப்பனாக இருக்கு, இந்த ரெண்டை மட்டும்தான் இப்போ நான் சொல்றதுக்காக வந்தேன். ஆக பக்தியில் சந்தேகம் ஏற்படுறதுக்கு காரணங்கள் ஒன்று ரெண்டை பார்த்துருக்கோம், அந்த ரெண்டுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கேன். இதை இப்போ பார்த்தோம். தீபம் ஆகும் பாரதத்தில் தர்மம்.